சிவபெருமா கிரியேஷனோட நீங்கள் பல்வேறுபட்ட ஆக்கங்களை பார்த்து வருகின்றீர்கள். இன்று நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட இருக்கின்ற ஆக்கம் தாமரைப்பூ. இந்த தாமரைப்பூவானது கடதாசி ஏஃபோ கடதாசியில் எவ்வாறு செய்வது தொடர்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த தாமரைப்பூவில் பல்வேறுபட்ட விதங்கள் இருக்கின்றன. இந்த 4 சிறகு உள்ள தாமரைப்பூ இருக்கின்றது. இது 8 சிறகு உள்ள தாமரைப்பூ. இந்த 8 சிறகு உள்ள தாமரைப்பூ 4 சிறகு உள்ள தாமரைப்பூவை விட மிக அழகாக இருக்கும். இது எவ்வாறு தொடர்பாக எவ்வாறு செய்வது தொடர்பாக நீங்கள் சிவபெருமா கிரியேஷன் என்ற யூடியூப் சேனலை பார்ப்பதூடாக நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய இருக்கும். இந்த இவ்வாறான ஆக்கங்கள் உங்களுடைய மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக அவங்களுடைய ஆற்றல்களை வளர்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நாங்கள் கூறுகின்றோம். சதுர கடதாசி ஒன்றை எடுத்திருக்கின்றோம். இந்த சதுர கடதாசியினுடைய மூலவட்டத்திற்கு ஏற்ற வகையில் இதை இவ்வாறு மடிக்கின்றோம், ஒரு தடவை மடிக்கின்றோம். அதே போன்று இதனை விரித்ததன் பின்னர் மற்ற தடவை பகுதியையும் இவ்வாறு மடிக்கின்றோம். மடித்ததன் பின்னர் இதனை திருப்பியதன் பின்னர் இந்த பகுதியை நாங்கள் இவ்வாறு மடிக்க வேண்டும். மடித்ததன் பின்னர் நாங்கள் இதை விரிக்கின்றோம். விரித்ததன் பின்னர் இந்த பகுதியிலே பிடித்து இவ்வாறு ஒன்றாக சேர்க்கின்றோம். அதே போன்று இந்த பகுதியில் பிடித்து ஒன்றாக சேர்க்கின்றோம். சேர்த்ததன் பின்னர் நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த இவ்வாறு அமைப்பிலே இருக்கும். நீங்கள் பார்க்கின்ற போது இவ்வாறு மேலே விரிக்கக்கூடிய பகுதியாக இவ்வாறு கீழே இருக்கும். இந்த வலப்பக்கமத்திலே இருக்கின்ற இந்த சிறகை எடுத்து இவ்வாறு மடிக்கின்றோம். அதே போன்று இடப்பக்கத்தில் இருக்கிற மூலியை எடுத்து இவ்வாறு மடிக்கின்றோம். மடித்ததன் பின்னர் இதனை எவ்வாறு திருப்புகின்றோம். திரும்பி மற்ற பகுதியையும் இவ்வாறு வலப்பக்கம் இடப்பக்கம் மடிக்கின்றோம். மடித்ததன் பின்னர் இந்த தாமரப்பூவை செய்வதற்கு இவ்வாறு இருக்கின்ற பக்கங்களை நாங்கள் இந்த 2 பக்கங்களையும் ஒன்றாக சேர்க்கின்றோம். அதே போன்று இந்த பக்கத்தையும் ஒன்றாக சேர்க்கின்றோம். சேர்த்ததன் பின்னர் இந்த பகுதியை இவ்வாறு மேலே பார்க்கக்கூடிய மாதிரி வைத்திருக்கின்றோம். மேலே பார்க்கின்ற பகுதியை பார்க்கின்ற போது இந்த இவ்வாறு விரிக்கக்கூடிய பகுதி மேலே இருக்க வேண்டும், இந்த விரிக்க முடியாத பகுதி கீழே இருக்க வேண்டும். இவ்வாறு வைத்து கொண்டு வலப்பக்கத்து இந்த இதில் கூடுதல காட்டிய மாதிரி இந்த வலப்பக்கத்தை இவ்வாறு மடிக்கின்றோம். மடிக்கின்ற போது இந்த முனியானது இந்த நடுவிலே இருக்கிற கோட்டிற்கு வலப்பக்க முனியானது இடப்பக்கம் வந்து நிற்கும். அதே போன்று இடப்பக்கம் மடிக்கின்ற போது இந்த முனியானது நடுவில் இருக்கின்ற மத்தியில் இருக்கிற கோட்டுக்கு கொஞ்சம் இங்காலே வரும். அதே போன்று நாங்கள் மற்ற பகுதியை திருப்புகின்றோம். வலப்பக்கத்தை மடிக்கின்றோம், இவ்வாறு இடப்பக்கத்தை மடிக்கின்றோம். மடித்ததன் பின்னர் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்றால் இந்த இதிலே இப்படி இவ்வாறு இந்த பொக்கெட் மாதிரி தெரிகின்றது. இந்த பொக்கெட் மாதிரி தெரிகின்ற பகுதிக்குள் இதனை தூக்கி இவ்வாறு நாங்கள் செருகி விடுகின்றோம். இந்த நான் செய்த தாமரைப்பூவை இவ்வாறு வைத்து கொண்டு இந்த அடிப்பகுதியில் முன் பகுதி இருக்குது, அடிப்பகுதியில் வாயை வச்சு நன்றாக ஊதினால் ஒரு தாமரைப்பூவினுடைய மொட்டு போன்று இவ்வாறு வரும். இந்த மொட்டினுடைய இந்த 4 முனைகளையும் இவ்வாறு கைகளால் நாங்கள் விரிக்கின்றோம். கைகளால் விரிக்கின்ற போது 4 இதழ் கொண்ட தாமரைப்பூ ஒன்று கிடைக்கும் எங்களுக்கு. இது அழகான ஒரு 4 இதழ் கொண்ட தாமரைப்பூ உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த 4 இதழ் தாமரைப்பூ 8 இதழாக வருவதற்கு என்ன செய்கின்றோம் என்றால் இந்த கத்தரிக்கோளினால் இந்த பகுதியிலே கத்தரிக்கோளை கொடுத்து இவ்வாறு வெட்டி விடுகின்றோம். அதே போன்று இந்த 4 பகுதியிலேயும் கத்தரிக்கோளை கொடுத்து வெட்டி போட்டு இதனுடைய பகுதியை இவ்வாறு விரிக்கின்றோம். விரிக்கின்ற போது 8 சிறகு உள்ள தாமரைப்பூ உங்களுக்கு கிடைக்கின்றது. மேலே 4 இதழ்களும் கீழே 4 இதழுமாக 8 இதழ் கொண்ட தாமரைப்பூ உங்களுக்கு கிடைக்கின்றது. இவ்வாறு அழகான எங்களை தாமரைப்பூவை பல வர்ணங்களில் நாங்கள் செய்து மகளெல்லாம் மாணவர்களுடைய ஆற்றல்களை வளர்க்கக்கூடிய வகையில் இந்த தாமரைப்பூவை நாங்கள் எங்களுக்கு ஏற்ற வகையிலே வெற்றி செய்யலாம். இந்த தாமரைப்பூவிலே இப்போ நீங்கள் பார்க்கின்ற போது 8 இதழ் கொண்ட தாமரைப்பூ எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த 8 இதழ் கொண்ட தாமரைப்பூவை நாங்கள் முதலே சுற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த தண்டிலே இலையை ஒட்டி இருக்கின்றோம். இலையை ஒட்டிய தண்டை இந்த அடிப்பகுதியிலே இருக்கின்ற துவாரத்தினூடாக இவ்வாறு செலுத்துகின்ற போது அழகான தாமரைப்பூ உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த தாமரைப்பூவானது 8 இதழ்களை கொண்டதாக காணப்படும். 4 இதழ்கள் உள்ளதும் இருக்கின்றது. இது 8 இதழ்களை கொண்ட இந்த அழகான தாமரைப்பூவை நீங்கள் செய்யக்கூடிய இருக்கும். நீங்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட ஆக்கங்களை நீங்கள் செய்யலாம். எங்களுடைய சிவபெருமா கிரியேஷன் என்ற யூடியூப் சேனலை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த சேனலினூடாக பல்வேறுபட்ட ஆக்கங்களை நீங்கள் செய்ய வேணும் என்று ஆவல் உடன் இருக்கின்றீர்கள். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸின் ஊடாகவே எங்களுடைய பல்வேறுபட்ட ஆக்கங்களை நாங்கள் தரக்கூடிய இருக்கும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.